மெகாடிவி நேயர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஒரு ஆலய தரிசனம் நம்ம பண்ணுவோம் இல்லையா ஸோ இன்றைக்கி வந்து சதுர்த்தி திதியாக இருக்குது செவ்வாய்க்கிழமை வர இந்த செவ்வாய்க்கிழமையில் சதுர்த்தி வர்றது ரொம்ப விசேஷம் விநாயகருக்கு இது மலர்பிறை சதுர்த்தி இந்த சதுர்த்தி திதியில் ஒரு அழகான விநாயகர் ஆலயத்தை பற்றி உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு எனக்கு ஆசை சித்தூர் மாவட்டத்தில் சித்தூர்னா ஆந்திரப்பிரதேஷ் நமக்கு சென்னையிலேருந்து திருப்பதி போகிற வழிதான் இந்த சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள காணிப்பாக்கம் அப்படின்னு ஒரு வில்லேஜ் இந்த பெயர் எப்படி வந்தது காணி பாக்கம் காணி அப்படின்னா வெட்லேண்டு அர்த்தமாக காணிப்பாக்கம் அப்படின்னாலே ஈர தன்மையுடைய பூமி அதனால தான் அது பேர் காணிப்பாக்கம்னு வந்தது வந்ததாம் இதில் மூன்று சகோதரர்கள் வாழ்ந்தார்கள் இந்த இடத்துல ஒருத்தர் குருடு ஒருத்தர் செவிடு ஒருத்தர் ஊமை இந்த மூன்று சகோதரர்களும் அவங்க வந்து ஒரு சின்ன நிலம் இருந்தது அந்த நிலத்தில் அவங்க உழுது அப்படி அவங்க விவசாயம் பண்ணி சாப்பிட்டு வாழ்ந்து வந்தார்கள் இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு அந்த கிணத்துல வந்து தண்ணியே இல்லை அப்போ அந்த ஒரு பிரதர் அவர் வந்து தோண்ட 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 ஒன்றுமே இல்லை ரொம்ப வறட்சியாக இருக்குது அங்கே வந்து அவர் ஒரு ஒரு கல் வந்து பார்க்குறாரு அப்போ அது கல் பாறையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெட்டும் பொழுது அந்த கல்லுலேருந்து ரத்தம் பீரிட்டு வருகிறது அவங்க பயந்து போயிடுறாங்க ஸோ இதில் இந்த ஊமை செவிடு மற்றும் பார்வையற்றவர் இருக்கார் இல்லையா குருடு மூணு பேருக்குமே அந்த ரத்தம் பீரிட்டு வந்து தண்ணியும் வர ஆரம்பிக்கிறது அந்த தண்ணியும் ரத்தமும் ஒன்று கலந்து எது தண்ணி எது ரத்தம்னு தெரியாத அளவுக்கு ஆயிடுது இந்த செய்தியை கேட்டு ஊர் மக்கள் கிராம மக்கள் எல்லாரும் ஓடி வராங்க இவங்க மூணு பேருக்குமே என்னாச்சு கண்ணு தெரிஞ்சது காது கேட்டது வாய் பேச முடிஞ்சது அப்போது ம கிராம மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அந்த கணபதியினுடைய அந்த விக்கிரகத்தை பார்த்து சுயம்புவாக வந்தவரை அப்படி கொண்டாடி அவருக்கு நிறைய தேங்காய் இளநீர் இதெல்லாம் இது பண்ணும்போது அதுவே ஒரு பெரிய ஆறாக மாறி தண்ணி வந்து போக ஆரம்பிச்சது அப்போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த தண்ணி அந்த கிணத்துக்குள்ளே அந்த தண்ணியில் அந்த விநாயகர் இருக்கார் இல்லையா ஸ்வயம்புவா அவர் அப்படியே இருக்கட்டும் நம்ம இப்படியே அவரை வழிபடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த விநாயகரை மக்கள் வந்து வழிபட்டாங்க இந்த காணி பக்கத்தில் அதுக்கப்புறம்தான் அந்த பேரும் அவருக்கு அது மாதிரி வந்தது காணி அப்படின்னா வெட்டு பாக்கம் அப்படின்னா லேண்டு ஸோ வெட்லேண்டு ஈர பூமி அப்படிங்கிற ஒரு பெயரை காணிப்பாக்கம்னு அந்த வில்லேஜுக்கு வந்து பெயர் வச்சிட்டாங்க இப்படியாகத்தான் அந்த விநாயகர் அங்கே வர ஆரம்பித்தார் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதனுடைய புகழ் வந்து சுவாமியினுடைய புகழ் வந்து பொங்க ஆரம்பித்தது இந்த ஆலயம் வந்து எந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இது இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன இல்லையா ஸோ ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமை வாய்ந்த ஒரு கோவில் அதுவும் ஸ்வயம்புவாக இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தி அவர் இந்த ஆலயத்தில் வந்து நம்ம என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் வேண்டிக் கொள்ளலாம் இப்பமும் என்னன்னு கேட்டிங்கன்னா சதுர்த்திக்கு அது வளர்ப்பிரையாக இருந்தாலும் சரி தேய்ப்பிரையாக இருந்தாலும் சரி சதுர்த்திக்கு அங்கே வந்து கணபதி ஹோமம் பண்ணுறது வழக்கம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இங்கே வந்து நீங்கள் நல்லா அதுக்கு ஞாபக சக்தி இருக்கணும் ஞானம் வரணும் அப்படின்னு சொல்லி கணபதிக்கு இங்கே நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் காணிப்பாக்கத்தில் ஸோ இங்கே என்ன நேர்த்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா செதறு தேங்காய் போடுறது தான் அதனால் சுவாமிக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுக்கு எத்தனை தேங்காய் உடைக்கணும்னு வேண்டிக்கிறீங்களோ அத்தனை தேங்காவை அங்கே வந்து செதறு காயாக போட்டு உடைத்து நம்ம பிரார்த்தனையே செய்து கொள்ளலாம் அது மட்டும் அல்ல இந்த இடத்துல என்ன இன்னொரு விசேஷம் அப்படின்னு கேட்டால் இன்னொரு கதை இங்கிருதுக்கு இந்த புராணத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கதை இரண்டு பேர் இருந்தாங்களாம் இந்த இரண்டு சகோதரர்களினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷங்கா அண்டு லிக்கிதா இந்த இருவரும் வந்து சகோதரர்கள் அப்போ இவங்க வந்து இவங்க ஊரில் இருந்து இந்த பகுதாரிவர்னு ஒன்று ஓடுறதாங்க பகுதா நதின்னு அதோடைய கதை தான் இது இந்த ரெண்டு சகோதரர்களும் சதுர்த்தி திதியாக இருக்குது ஸோ விநாயகரை போய் பார்த்துட்டு வரணும்னு இப்போ இந்த அண்ணா சொல்கிறார் ஷங்கா சொல்கிறார் நீ வந்து சாப்பிடக்கூடாது எதுவும் சாப்பிடாதிக்கே விரதம் இப்போ விநாயகரை பார்த்துட்டு தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அப்படி போகும்பொழுது அங்கே வந்து நடுவில் நிறைய மாமரம் தோப்பு வந்து இருக்குது இதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு பிரதருக்கு ஆசை வருது சரின்னு இன்னொருத்தனுக்கு தெரியாமல் இந்த ஷங்கா என்ன பண்ணுறாரு வா அந்த மாம்பழத்தை வந்து பறித்து சாப்பிட்றார் அந்த லிகிதா வந்து என்ன பண்ணுறார் இவர் வந்து தப்பு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அரசன்ட்ட நேரம் கூட்டு போய் தோப்பில் வந்து திருட்டுத்தனமாக இவர் வந்து மாம்பழத்தை சாப்பிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய ரெண்டு கைகளையும் வெட்டிடுறாங்க வெட்டி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க அதுக்கு பிறகு அவங்க கோயிலுக்கு போகிறாங்க கோவிலுக்கு போன உடனே அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தா ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா இவருக்கு அந்த இரண்டு கைகளும் மீண்டும் வந்துடுது இந்த ஷங்காக்கு ஸோ விநாயகரினுடைய ஒரு மிராக்கல்ல ஒரு அற்புதத்தில் இது வந்து நிகழ்ந்ததாக கதையில் வந்து இந்த புராண கதையில் வந்து எழுதியிருக்கிறாங்க இப்படி பலவிதமான அற்புதங்கள் இந்த விநாயகர் ஆலயத்தில் நடந்திருக்கிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் இது இன்னைக்கு வந்து அந்த அந்த சிலை வந்து வளர்ந்து கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு என்ன சாட்சி அது வளர்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு பார்த்தா ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி இந்த கோவிலில் வந்து ஒருத்தர் கவச்சம் பண்ணி கொடுத்துருக்கார் வெள்ளி கவச்சம் அந்த வெள்ளி கவசம் இப்போ அந்த விநாயகருக்கு பத்தலையாம் ஏன்னா விநாயகருடைய வயிறு மற்றும் கால்கள் வந்து பெருசாக இருக்குது ஸோ இந்த விநாயகர் வந்து நான் ஒவ்வொரு நாளும் அவர் வந்து வளர்ந்து கொண்டே போகிறார் அதனால் அவருக்கு நைவேத்தியங்களும் ஜாஸ்தியாக வந்து பண்ணுறாங்க ஒவ்வொரு வருடமும் விநாயக சதுர்த்தி சமயத்தில் ஒரு இருபது நாள் இங்கே வந்து உற்சவம் நடைபெறுகிறது அப்படி ஒரு விமர்சையாக நடக்கக்கூடிய விநாயக சதுர்த்தி இந்த ஆலயத்தில் நம்ம பார்க்கலாம் ரொம்ப அழகான ஒரு கோவில் நம்ம வந்து ஒரு திருப்பதி நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு நாள் உடனே திருப்பதி போயிட்டு ஓடி வந்துடுறோம் இல்லையா நம்ம ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு அந்த திருப்பதி போகிற ரூட்டில் தான் இது வந்து டைவர்ட் ஆகும் காணிப்பாக்கம் போகிறது சித்தூர் மாவட்டத்தில் உள்ளது காணிப்பாக்கம் அப்படின்னாலே இந்த விநாயகர் வந்து என்னென்னா நீதிக்கு வந்து அவர் உறுதுணையாக இருப்பார் அப்படிங்கிறது பிரத்யக்ஷமான உண்மை நம்மளை வந்து யாராவது ஏமாத்திட்டாங்க சொத்து ஏமாத்துறவங்க நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்க இவங்க எல்லாருக்கும் இப்போ யார் தப்பு செய்கிறாங்களோ இப்போ ஏ உங்களை ஒருத்தர் ஏமாத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அவரை கூட்டு போய் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் அவர் குளித்து அந்த கோவில் உள்ள சாமிக்கிட்ட வரும்பொழுது அவர் வந்து தன் தவறை உணர்ந்து வருவார் அந்த தீர்த்தத்துக்கு அவ்வளோ மகிமை உண்டு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ யாராக இருந்தாலும் உங்களை பொய் சொல்கிறவங்க அவங்க ஏமாத்துறவங்க அந்த விநாயகருக்கு வந்து அவ்வளோ சக்தி உண்டு அவங்க மனசை மாற்றக்கூடிய ஒரு சக்தியை இந்த தீர்த்தம் வந்து இருக்குது அந்த தீர்த்தத்தில் குளிச்சிட்டு குளிச்சுட்டு அவங்க போயிட்டு சுவாமி முன்னாடி நின்னாங்கன்னா அவங்களே ஒத்துக்குவாங்க ஆமாம் நான் திருடிட்டேன் ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து ஏமாற்றிட்டேன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நீதி அரசராக இந்த காணிப்பாக்கம் பிள்ளையார் இருக்கார் அதனால் இங்கே கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் இதுக்கெல்லாம் முன்னாடியெல்லாம் போனதே கிடையாது தப்பு செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் நேராக கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து அந்த தீர்த்தத்தில் வந்து அவங்கள குளிக்க வச்சு சுவாமி முன்னாடி போய் நிறுத்திவிடுவாங்க அப்படி ஒரு வரப்பிரசாதியாக இந்த காணிப்பாக்கம் பிள்ளையார் இருக்கிறார் இன்றும் ஒரு சில கிராம மக்களுக்கு இந்த முறையை வந்து அவங்க நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க சதுர்த்தி திதியான இன்றைய நாளில் நம்ம விநாயகரை வழிபாடு செய்யலாம் காணிப்பாக்கம் விநாயகரை மனதார பிரார்த்தனை செய்து அவரினுடைய அருளால் உங்கள் குழந்தைங்கள்லாம் நல்லா படித்து நமக்கும் ஏன்னா வளர்ந்தாலும் நமக்கும் ஞானம் வேணும் இல்லையா மக்கா இருக்கக்கூடாது அதனால் அனைவருக்கும் அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய முழு முதற் கடவுளை நாமும் இன்று வணங்குவோம் மீண்டும் உங்களை சுபகிரகம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்